எனக்கு ரொம்ப நல்ல படத்துக்கு போறதுக்கு ஆசை பேசாம வாங்கல நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு படம் பார்த்துட்டு வருவோம் எல்லாரும் சேர்ந்து போவோம் அக்கா இன்னைக்கு நம்ம அஜித்தோட வலிமை பட ரிலீஸ் ஆயிருக்குதாமே பேசாம அந்த படத்துக்கு போய்டுவோம் படம் பார்க்க ஆசையா தான் இருக்குது ஆனா ரிலீஸ் ஆகற அன்னைக்கே போய் படத்தை பார்க்கணுமா ரொம்ப கூட்டம் வேற இருக்கும்ல டிக்கெட் வேற கிடைக்குமோ என்னவோ தெரியலையே இப்போ என்ன எல்லாரும் படத்துக்கு போனும் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல அதானே நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க வாங்க நான் டிக்கெட் எடுத்து படுத்து காட்டுறேன் அப்புறம் என்ன சின்ன பொண்ணே டிக்கெட் எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டாலே எப்படி சின்ன பொண்ணே எப்படியா இருந்தா உனக்கு என்னடி பணத்தை மட்டும் என் கையில கொடுங்க எப்படி டிக்கெட் எடுத்து படுத்து காட்டணும் மட்டும் பாருங்க அப்புறம் என்னடி எல்லாரும் போய் வேலையில பாருங்க இன்னைக்கு சாந்திரமே படத்துக்கு போறோம் சின்ன பொண்ணே இருக்கும்போது நமக்கு என்னடி கவலை அட நம்ம சிம்பு தம்பி பார்க்கலாம் தாம்மா வந்தோம் எப்படி இருக்கீங்க நாங்களாம் நல்லடம்மா இருக்கோம் என்ன திடீர்னு எங்கே பார்க்க வந்தேன்றீங்க கையில வர பழம் தட்டு வரிசையெல்லாம் இருக்குது என்ன விசேஷம் எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா நம்ம தம்பி சிம்புக்கு ரொம்ப பார்த்துட்டு இருக்கோம்ல பொண்ணே ஆனா இப்போ பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு எல்லாம் உங்க பொண்ணுதான் உங்களை வந்தோம் எங்க வீட்டு பொண்ணா எனக்கு ஒன்னும் புரியலையே ஆனா புரியுதுக்கா அவங்க நம்ம பொண்ணு கிட்ட வந்துக்குறாங்க சிம்பு தம்பி

அப்படியா சின்ன பொண்ணு சரிடி நீ இவங்க எல்லாம் கூட்டிட்டு போயிடு ஓவியாவ ரெடி பண்ணிட்டேரு நான் போய் முனியம்மா கையோட கூட்டிட்டு வந்துறேன் ஓவியா ஓவியா சின்ன பொண்ணக்கா நீயா என்னக்கா என் வீட்டுக்கு எல்லாம் வரவே மாட்டே என் அக்கா எல்லாம் தெரிஞ்சிட்டு வந்தியாக்கா என்ன தடி பண்றது எல்லாம் உனக்காக தான் உனக்காக கண்ட கண்ட வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்குடி என்னக்கா சொல்ற எனக்காக வந்தியா ஆமாடி வெளியில யார் வந்துக்கறாங்க தெரியுமா சிம்புடி சிம்பு சிம்பு ஒண்ணு பொண்ணு பக்கம் வந்துக்கிறாரடி ஓ அக்கா இல்லனா என்னடி அவ வருவா இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவா நீ போ போயிட்டு நல்ல புடவை எடுத்து உடுத்திட்டு வா போ போடி கனவு கண்டுட்டு நிக்காத போ நான் உங்களால கூட்டு உட்கார வைக்கிறேன் போ வாங்க வாங்க உள்ள வாங்க என்னமாலா வீலில நிக்க வச்சிட்டு உள்ள கூட்டிட்டு வா உங்கள என்னமா நீங்க மட்டும் தான் இருக்கீங்க பொண்ணு வீட்ல யாருமே காணோம் ஓவியா உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க இது அவளுடைய அக்கா வீடு அவளோட அக்கா இங்க தான் பக்கத்துல எங்கயோ போயிருக்கா இப்ப வந்துருவா ஓ அப்ப இது அவளுடைய அக்கா வீடமா பொண்ணோட அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க ஓவியோட அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்கங்க அவ கொஞ்ச நாள் இங்க தான் அக்கா கூட தான் தங்கி இருக்கா ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா பார்த்தாலே தெரியுது அதெல்லாம் நாங்க ஊருக்குள்ள அந்த பொண்ண பத்தி விசாரிச்சோம் அதால தான் நாங்க இந்த ஊர்ல இவ்ளோ பொண்ணு இருக்கும்போது இந்த பொண்ண தேடி வந்தோம் என்னக்கா உஜாலவ கூட்டிட்டு வருவன்னு பார்த்தாக்கா ஏன் மாமியார கூட்டிட்டு வந்திருக்கற எங்க தான் போனானே தெரியலடி அவ நான் எங்கெங்க தேடி பார்த்தா ஆளே காணோம் அப்புறம் நான் என்ன பண்ண அதான் நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க தெரியலன்னு இங்க ஓடி வந்தா என்னம்மா என்ன ஆச்சு அவங்க அக்கா இன்ன வரலீங்களா ஆமாங்க இப்ப வந்து நினைக்கிறேன் நீங்க நிக்கறீங்க உட்காருங்க என்னக்கா பண்றது முனியம்மா இல்லாத நம்ம இஷ்டத்துக்கு கூட்டி வச்சி எதுவும் பண்ண முடியாதலக்கா அவ வந்து எதாவது பிரச்சனை பண்ணா அவ வந்து என்னடி பிரச்சனை பண்ணப் போறா நம்ம அவ இல்லாத ஒண்ணு பண்ணப் போறது சும்மா பொண்ணு தான பாக்க வந்திருக்காங்க பாத்துட்டு போட்டுமே போய் பொண்ணு கூட்டிட்டு வா போ என்ன இது வீட்டை வாசம் முன்னாடி இவ்ளோ செருப்பா கிடக்குது யார் வந்திருப்பா வீட்டுக்கு ஒருவேளை இந்த ஓவி அழகி பட்டில ஜெயிச்சதால அவள சினிமால கிணிமால நடிக்க வைக்க யாராவது கூப்பிட வந்திருப்பாங்களோ வந்தாலும் வந்திருப்பாங்க அதுஸ்ட அவ பக்கல்ல வீசுது இந்த ஓவியாவை முதல்ல சினிமா கம்பெனிக்கு அனுப்பி அவ மூலமா நம்ம பெரிய கதாநாயகி ஆயினோ ஒரு நாயகி உதயமாகிரா பொண்ணு நீ சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்காக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா ஐயோ இங்க என்ன நடக்குது நான் இல்லாத நேரத்துல என் வீட்டுல என்ன அணியை நடக்குது எங்கேயாவது இது நடக்குமா இது அடுக்குமா என்ன கூத்திடு ஏய் முனியம்மா எதுக்கு இப்ப கத்தி சத்தம் போட்டுட்டு இருக்கே இங்க என்ன நடந்துச்சு நல்ல விஷயம் தான நடக்குது எதுக்கா நல்ல விஷயம் எது நல்ல விஷயம் நான் இல்லாத நேரத்துல என் வீட்டுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டு என் தங்கச்சி மேக்கப் பண்ணி நிக்க வச்சிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்கிட்ட கூட சொல்லாம என்னக்கா பண்றீங்க ஒண்ணும் பண்ணல முனியம்மா அவங்க நம்ம ஓவியவ பொண்ணு கேட்டு வந்தாங்க பொண்ணுன்னு இருந்தா நாலு பேர் பார்க்க வருவாங்க அதுல என்னடி தப்பு நீ அந்த நேரத்துல வீட்ல இல்ல சரி நாங்க எல்லாம் இருக்கிறமேட்டு உட்கார வச்சோம் வேற ஒண்ணு உன கேக்காம பண்ணிடலடிங்க வேற ஒண்ணு பண்ணலையா இதுக்கு அப்புறம் பண்றதுக்கு என்ன கா இருக்கு உட்டன இல்லாம கல்யாணத்தை பண்ணல பண்ணவீங்க போல இருக்குதே இங்க பாருங்க யார நீங்களா எனக்கு உங்களால எல்லாம் ஆரம்பத்துல இருந்து பிடிக்கல தயவு செய்து எந்திரச்சி வெளியில போய்டுங்க பாட்டி ஏச்சின பொண்ணே நம்ம எல்லாரும் எப்படி அசிங்கப்படுத்துற அனிதே இதுக்கு தாண்டி நான் ஆரம்பத்துல தயங்கனே உங்க கிட்ட தான் பேசுறேன் எனக்கு உங்களால எல்லாம் பிடிக்கல வெளியில போங்க என்னம்மா நாங்க உங்க வீட்ல பொண்ணு தான கேட்டு வந்தோம் என்னவோ உங்க வீட்ல கலவாட வந்த மாதிரி எங்களை எல்லாம் இப்படி தொறுத்துறீங்க நீங்க இங்க பாருங்க இது என் வீடு அவ என் தங்கச்சி இங்க நான் எடுக்கிறது தான் முடிவு நீங்க யார கேட்டுட்டு இங்க வந்தீங்க இது எல்லாத்துக்கும் யார் காரணம் எனக்கு தெரியும் டோ நிக்கறாலே இந்த சின்ன பொண்ணு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்ன பொண்ணு இங்க பாருடி பொண்ணு தான கேட்டு வந்தாங்க அதுக்கு எதுக்குடி கால்ல புண்ணு வந்த மாதிரி தைய தக்க தைய தக்கன குதிக்கற நான் அப்படி தாண்டி குதிப்பேன் இது ஏன் வீடு நான் என்ன வேணா பண்ணுவேன் நீ குதிக்க நான் உன்னை ஏறி போட்டு மிதிக்க அதெல்லாம் வெளியில அப்புறமா வெச்சுக்கலாம் இப்ப ஒரு நிமிஷம் உட்காரு நான் நீ உட்காரணும் நான் உட்கார முடியாது

இந்தடி இந்த நல்ல தின்னு தீனி பண்டாரம் கொஞ்சம் நல்ல யோசி முடியம்மா இது உன் தங்கச்சோட வாழ்க்கை பிரச்சனை அவ நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கணும் முதல்ல இது அவளுக்கு வேணா வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம்கா எனக்கு மான பிரச்சனை எனக்கு மானம் மரியாதை தான் கா முக்கியம் இந்தடி மானம் மரியாதை கட்டவளே ஆப்பிள் ஆப்பிள் எடுத்து தின்னடி இங்க பாருடி நான் சொல்ல வேண்டியது எல்லastype சொல்லிட்டேன் இதுக்கு அப்புறம் நீ ஆச்சு உன் தங்கச்சி ஆச்சு என்ன வேணா பண்ணிக்கோ என்னடா

எல்லாத்தையும் தின்னு ஏப்பமே விட்டுட்ட அதுக்காக நீங்க கொண்டு வந்து ஏன் வீட்ல பசியோட இருந்தவ வேற என்ன பண்ணுவா அதுக்காகலாம் நீங்க பொண்ணு கொடுத்ததுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாது ஏன் பொண்ணு கொடுக்க முடியாது சொல்லு பாப்போம் இங்க பாருங்கமா நீங்க அவங்கள ரொம்ப கட்டாயப்படுத்த வேணாம் அவங்களுக்கு விருப்பலனா பொண்ணு கொடுக்க வேணாம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது நாங்க வந்து கேட்டோம் அவங்களுக்கு பிடிக்கல கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க சரி விடுங்க நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நாங்க வேற ஏதாவது பொண்ணு பாத்துக்கறமா நாங்க வரோம் என்னது வேற ஏதாவது பொண்ணு பாப்பீங்களா வேற ஏதாவது வெளியில பொண்ணுக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளவுதான் நீங்க அதானே எங்க பொண்ண பாக்க வந்துட்டு பொண்ணு புடிச்சுக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில போய் பொண்ணு பாத்துக்கிறேன்னு என்ன அர்த்தம் நாங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் இங்க பாரடி உஜாலா அவங்களுக்கு பொண்ணு வேணாமா கிளம்புறாங்களாம் குடுடி குடு அவங்க எடுத்துட்டு வந்த பழம் ஸ்வீட் எல்லாம் நல்லா முழுகு முழுகு முழுகுனால குடுடி அவங்க போய் வேற பொண்ண பாத்துக்கிட்டோம் இங்க பாரு முனி அம்மா நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு நல்லா கேளுடி நல்லா கேளு அவ மரமண்டில உரைக்கிற மாதிரி கேளு

இல்ல அவங்க வாங்கிட்டு பொருள் உள்ள என்ன சொல்ற அடச்சி வாய்க்கு நல்லா ருசியா இருந்துச்சு பைட்டுக்கு ரொம்ப பசியா இருந்துச்சுன்னு நான் பாட்டுட்டு தின்னுட்டு கிர இவ்ளோ இப்படி அசிங்க இங்க பாருங்கமா பொண்ணு குடுக்கிறது ரொம்பலாம் யோசிக்காதீங்க உங்க பொண்ண எங்க பொண்ண மாதிரி பாத்துக்குறோம் ஊன் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கமா பொண்ண குடுக்க மாட்டேன்னு சொன்னா இந்த சின்ன பொண்ண நம்ம துண்ணத்தை கேட்டு மானத்தை வாங்குவா பேசாம இப்போதைக்கு ஊன்னு சொல்லி வைப்போம் அதுக்கு அப்புறம் நடக்க வேண்டியது அதுக்கு அப்புறம் பாப்போம் ம் பொண்ண குடுக்குறோம் போயிட்டு வாங்க எங்க வீட்ல எங்க ஜனங்க எல்லாம் இருக்கறாங்க எல்லார்கிட்ட பேசிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நல்ல பாத்து மத்ததெல்லாம் பேசுவோம் இங்க பாருடி அவங்க எல்லாம் என்ன சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனா எனக்கு உன் மேல சந்தேகமா தான் இருக்குது ஏதாவது சதி கிதி பண்ணனும் நினைச்சேன்னு வெச்சுக்க உன்னை அப்படியே சட்னி ஆக்கிட டி நானு